அனைவருக்கும் வணக்கம். தேவி அன்னபூர்ணி இரண்டு பேருமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க ஒரு முனிவர் பார்க்கறக்கு. முனிவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் வாழ்க்கையில் எதுவும் அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரண்டு பேருமே வந்து தென் திசை நோக்கி போங்க, உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு அதிசயம் காத்திருக்குது, 65 கிலோ எடையுள்ள புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரெண்டு பேருமே போகிறாங்க. போகிற வழியில் தேவி கண்ணில் வந்து ஒரு மூட்டைப்படுது. அந்த மூட்டை போய் பிரித்து பார்க்குறா, ஃபுல்லாக தங்க காசுகள், தங்க நாணயங்கள். அவ்வளோ சந்தோஷம் தேவிக்கு, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறா. அன்னபூர்ணி என்ன சொல்கிறா அப்படின்னா, அவ்வளோ சந்தோஷப்படுறா. சரி, ரெண்டு பேர் பகிர்ந்து கொள்ளலாமா, நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் வறுமையில் இருந்தோம், இனிமேல் நம்ம வந்து வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி சொல்கிறா. உடனே தேவி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஏ என்ன இது, என் கண்ணில் பட்டுச்சு, இது ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை எடுத்துகிட்டு ஓடிடுறா. யார், தேவி. அன்னபூர்ணி வந்து, என்னடா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு நினச்சிட்டு இருந்தோம், நம்ம கொஞ்சம் கூட அவள் ஷேர் பண்ண அவளுக்கு தோணல, இவ்வளோ போய் தன்னாலாம் நம்ம தோழின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒரு நம்பிக்கையில் தென் திசை நோக்கி போயிட்டே இருக்கிறாள். ஏன்னா முனிவர் சொல்லியிருக்கிறாரில்ல, இரண்டு பேர்த்துக்குமே தென் திசை நோக்கி போனால் புதையல் கிடைக்கும் அப்படின்னு. தென் திசை நோக்கி போயிட்டே இருக்கிறா, கால் வலிக்குது, பட் அவள் வந்து அதை பற்றி கவலைப்படலை, போய்கிட்டே இருக்கிறாள். ஒரு இடத்துல ஒரு அரண்மனை இருக்குது. அரண்மனை பால்கனியிலிருந்து இளவரசர் வந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்கிறார். இளவரசர் கண்ணில் வந்து அன்னபூர்ணி படுறா. அன்னபூர்ணி அவ்வளோ அழகாக இருக்கா, இளவரசருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ராஜாட்ட சொல்லி அன்னபூர்ணியை கல்யாணம் பண்ணிக்கிறார். யார், இளவரசர். இப்போ வந்து அன்னபூர்ணி அந்த நாட்டுக்கே இளவரசி. ஸோ இதில் என்ன அப்படின்னா, முனிவர் சொன்ன மாதிரி இரண்டு பேர்த்துக்குமே 65 கிலோ எடையுள்ள புதையல் கிடச்சிருக்குது. ஆமாம், ஏன்னா தேவிக்கு கிடச்சிது 65 கிலோ எடையுள்ள தங்க நாணயங்கள், தங்க காசுகள். ஆனால் அன்னபூர்ணி கிடச்சது என்ன, 65 கிலோ எடையுள்ள இளவரசன். இதில் எது வந்து உயர்ந்தது, எது நிலைத்து நிற்கும், எது பெருமைக்குரியதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு இந்த கதையில் தெரிஞ்சிருக்கும். ஸோ விடாமுயற்சியுடன் நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அந்த பொண்ணு வந்து, ஆஹா அவளுக்கு கிடச்சிருச்சு, நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வீட்டுக்கு போயிருந்தாலும் அன்னபூர்ணிக்கு எதுவும் கிடச்சிருக்காது. தேவியோட சண்டை போட்டிருந்தாலும் அவளுக்கும் நிம்மதி இருந்திருக்காது. ஆனால் விடாமுயற்சியுடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டதால் அவளுக்கு வந்து இளவரசர் கிடச்சிருக்கிறார். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.